உங்க பேர் தான் அன்பழகன்ங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ராஜெக்ட் இன்னைக்குதான் நீங்க கண்ணுல பாக்குற மாதிரி நான் கருதுறேன். தோழியா? ஓ ஆமாங்க. என்ன அவங்க பபுள் காம் அந்த ஃபோன் பப்படியா? அந்த தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்களா? என்னங்க? சரி ஓகேங்க. அப்புறம் வேற என்ன கேட்கணும்? உள்ள வந்து அந்த எக்ஸ்டர்னல் உங்களை என்னென்ன கேள்வி கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? தமிழ் படம் கிடையாது, இங்கிலீஷ் படம் கிடையாது, ஆங்கில படம் கிடையாது. சரி, சரத்குமார் நீங்க அந்த பக்கம் வாங்க, அவங்க பேட்டி எடுக்கிறது வந்து தடுக்கிறாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பேட்டி எடுக்கிறதா வேணாமா? நீங்க எடுக்கலாம். சரி, உங்களுக்கு கிளாஸ்ல பிடிச்ச கைடு? என்ன காரணம்? அவர் கேக்குற ஒரே கேள்வி எங்கப்பா சைன் போடணும். ப்ராஜெக்ட் ரெக்கார்டு எத்தனை இருந்தாலும் கவலை இல்ல, இப்ப எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்ல. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. நீங்க சம்பத்குமார் ப்ராஜெக்ட் பண்றத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க சம்பத்குமார் வந்து ப்ராஜெக்ட் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நானே பாதி பிடிங்கி தின்னு போட்டேன், பாதி பிடிங்கி போட்டேன். பாப்பா மிகப்பெரிய ரொம்ப அழுதாத்த ஓட்டிருக்காரு. எத்தனை ரெக்கார்ட் போட்டிருக்கீங்க? I got 3 records. 3 records. இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? மூடி தமிழ்ல பேசுங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்புறம் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா? காலையில நைக்கு சாப்பிட்டு பசு மிஸ் பேட்டேன், யாரால பாக்க மிஸ் பேட்டேன். உங்கால இந்த நேரத்துலயே உங்களுக்கு வந்து கிடி கிடிப்பு தேவைப்படுது. வீட்டுல போய் பசு குடிச்சு ஓ சாந்தி ஆயிடுச்சு. அத நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். சரிங்க, இதோட பேட்டி முடிச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஓகேங்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து காலேஜ்லயே ஒரு கோஸ்ட், ஒரு கேரக்டர்னா இவன் மாதிரி இருக்கவே கூடாதுங்க. அவரை பத்தி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். அவர் வந்து பேட்டி என்ன கொடுத்தாரு இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. இதோட அவர் முடிச்சுக்கலாம். இனிமே போட்டா மொக்க பயங்கரமா போடுவாரு. ஓகேங்க, இதோட நிறுத்திக்கலாம். பாய்.